தமிழ்நாடு அரசு எழுதி கொடுத்து ஆளுநர் ஆர் என் ரவி சில வார்த்தைகளை புறக்கணித்திருக்கார். அவை என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடர் இன்று காலை 10 மணிக்கு ஆளுநர் உடையுடன் தொடங்கியிருக்கு. இந்த கூட்டத்தொடரில் ஆளுநர் ஆர் என் ரவி உரையாற்றும் போது சில வார்த்தைகளை படிக்காமல் தவிர்த்து விட்டார் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அவர் படிக்காமல் தவிர்த்த வார்த்தைகளை ஆளுநரின் உரையை சபாநாயகர் மொழிபெயர்த்த போது அவர் வாசித்தார். அதில் திராவிட மாடல் என்ற வார்த்தையை ஆளுநர் படிக்கவில்லை. மேலும் தமிழ்நாடு என்ற வார்த்தையை ஆரம்பத்தில் ஒரு சில இடங்களில் கூறியிருந்த ஆளுநர் பின்னர் வரும் தனது உரைகளில் திஸ் கவர்மெண்ட் என குறிப்பிட்டிருந்தார். This government which successfully handles this government is implementing the avowed objective of this government to ensure this government has planned upgrade this government is taking a steps to this government has launched a landmark தமிழ்நாட்டின் உழவர் பெருமக்களை பாதிக்கும் எந்த நடவடிக்கையையும் சுகாதார குறியீடுகளில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னிலை. இதே போன்று ஆளுநர் தனது உரையில் குறிப்பிட்டிருந்த வார்த்தைகளான தமிழ்நாடு அமைதி பூங்கா, சமூக நீதி, சுயமரியாதை, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமத்துவம், பெண்ணுரிமை, மத நல்லிணக்கம், பல்லுயிர் ஓம்புதல், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், திராவிட மாடல் ஆட்சி, இந்த வார்த்தைகளை தவிர்த்திருக்கிறார். பொதுவா ஆளுநர் உரை என்பது தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுக்கும் முறையா இருக்கு. இதை அப்படியே ஆளுநர் படிக்க வேண்டும். இதில் கூடுதலா சில வார்த்தைகளை ஆளுநர்கள் சேர்ப்பது வழக்கம். ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவி பல பத்திகளை தவிர்த்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. காலகட்டத்தில் சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை அடித்தளமாக கொண்டு இங்கு கட்டமைக்கப்பட்டுள்ள மிகச்சிறந்த ஆட்சி முறையே அனைவரையும் உள்ளடக்கிய இந்த வளர்ச்சி கோட்பாட்டின் விளைவாகவே பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு அண்மையில் மாநிலங்களின் வளர்ச்சி நிலை குறித்து ஆய்வு செய்து வெளியிட்டுள்ள சமூக வளர்ச்சி குறியீட்டு அறிக்கையில் சோசியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ் 63.3 புள்ளிகளை பெற்று இந்தியாவின் பெரிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது. சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டோர், விளிம்பு நிலையில் உள்ளோர், பிற்படுத்தப்பட்டோர் போன்றோருக்கு அதிகாரம் அளித்து அவர்களின் நலன் காத்துள்ள இந்த திராவிட வளர்ச்சி பாதையில் இந்த அரசு மேலும் உத்வேகத்தோடு தொடர்ந்து பீடு நடை